ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேயர் ஆஃபீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலும் இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 17/10/2022 அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட இருக்குது. அப்போ வந்து என்னென்ன வேலை வாய்ப்புலாம் முடிவடைய போகுது அந்த வேலை வாய்ப்புலாம் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நோட் பேட்லேயோ ஒரு பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் போய் விண்ணப்பிச்சிக்கணும். அதோட லிங்க் டீடைல் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஒன்ஸ் முழுசாக கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அறநிலைத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷனை இது எப்போ முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17/10/2022. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ 17/10 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எஸ்எஸ்சி ஆட்கள் சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். 10th குவாலிஃபிகேஷனும் 30,000 ரூபா சம்பளம். இது எண்டிங் டேட்டு 17/10/2022 அந்த டேட்டுக்குள்ளே விண்ணப்பிச்சிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக அறிவிச்சிருப்போம் இந்த அரசு கோயில்களில் இந்த வேலை வாய்ப்புங்கிற மாதிரி இதுவே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கணும். 8th குவாலிஃபிகேஷனு 19,000 ரூபா சேலரி. எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கடைசி டேட்டு 17/10/2022. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்னப்பட்ட வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் கிளிக் பண்ணி வேணுங்கிறீங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் நீங்கள் செட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேக்கண்ட் அறிவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சர்வேயர் ஆஃபீஸில் வந்து இப்போ வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கோம். இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து இந்த சர்வேயர் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இன்டிமேஷன் கொடுத்துருப்போம். ராசி பலன்கள், டுடே நியூஸ் பேப்பருங்கிற மாதிரி உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. அதனால் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறப்ப ப்ரிவியூ பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்தெந்த டாக்குமெண்ட் எது எதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமே 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் 21ல் இருந்து 21 ஸ்டார்ட் ஆயிருந்தாவே அடுத்தது 32 வயசு வரைக்கும் 32க்குள்ளே இருக்கணும், 21க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வயசுக்குள்ளே இருக்கீங்க தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸிங் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 56,000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. போக போக என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு என்ன ஏகப்பட்ட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி கண்டிடேட்டுக்கு வந்து போய் ஃபீஸ் இல்லை, அதர் கண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து அந்த 200 ரூபாயை நீங்கள் பே பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு உண்டான ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணதுங்க லிங்க்கு. மாவட்ட வாரியான வேலை வாய்ப்பு இதில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கு. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்குன்னு லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தரமாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை கிளிக் கேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலான பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த எல்கேஜி யூகேஜி ஆசிரியர்கள் பணிகளுக்கு விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வது எப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம், ஒன்ஸ் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் நாங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம், அது கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள அப்டேட் தான் கொடுத்துருக்காங்கன்னு அட்வான்ஸான அப்டேட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.